வாச கருவே பிழையே, ஏன் அத்த பெத்த மல்லிகையே. அடடா, இன்னைக்கு கருவேப்பிலை பற்றி செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நம்ம கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சூப்பரான ஹாப்பியான வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, 2K இட்லி பொடி செய்வது எப்படி, அது என்ன 2K இட்லி பொடி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த சுவையான சக்தி தரும் 2K இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போவே முடியலையே, கண்ணை கட்டுதுடா சாமி, பில்லு கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம கள்ளிக்காட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வாங்க, வாச கருவேப்பிலையே, ஏமா மேம்பெத்த மன்னவனே, கருப்பு உளுந்த சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து இட்லி பொடி செய்வேன் நானு நானு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான சத்தான 2K இட்லி பொடி செய்ய போறோம். அது என்னமா 2K இட்லி பொடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. நான் தான் வந்து பயங்கரமா யோசிச்சு பேர் வச்சேன். 2K ல ஒரு கே என்னன்னா கருவேப்பிலைங்க, இன்னொரு கே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உளுந்து. இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால இந்த இட்லி பொடிக்கு நான் வந்து 2K இட்லி பொடின்னு சொல்லி வச்சேன். சரி, முதல்ல நம்ம வறுத்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கருவேப்பிலையை தயவுசெய்து போட்டுறாதீங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட நான் பயன்படுத்த போகிறது கிடையாது. ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய சத்தான இட்லி பொடி இது. நம்ம வந்து கருப்பு உளுந்த ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து போட்டுடலாம். என்னென்ன தேவையான பொருட்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கருப்பு உளுந்து இருக்குது, மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இது நாலு தாங்க நமக்கு தேவை. உங்களுக்கு மிளகா காரம் வேணும்னா மிளகா அதிகம் போட்டுக்கோங்க, இல்லை மிளகு காரம் போதும்னா மிளகு நிறைய போட்டுக்கோங்க. இப்போ உளுந்தோடு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, கருமிளகையும் சேர்த்து வந்து நான் வந்து வறுக்கிறேங்க. இந்த உளுந்து, மிளகு, உப்பு, அதே சமயத்தில் அந்த மிளகா, பூண்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா போட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த வறுபடுற நேரத்தில் அந்த மிளகா வந்து நல்லா கர கர கரன்னு நல்லா சூடாகி, நல்லா இப்போ வெயிலில் காய வச்சா எந்த அளவுக்கு உடையுமோ அந்த அளவுக்கு வந்து கரமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்த மாதிரி ஆரம்பத்திலே மிளகாயை போட்டுருங்கன்னு சொல்லி சொன்னேன். பூண்டு போடுறப்ப அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் செம்ம தூக்கலாக இருக்கும். இந்த மிளகும் சரி பூண்டும் சரி சளிக்கு, நெஞ்சு சளிக்கு எந்த அளவுக்கு நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கருப்பு உளுந்தும் அப்படி தாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி கட்டுக்குச்சு அப்படின்னா அந்த கருப்பு உளுந்தை வச்சு உளுந்தங்கஞ்சி வச்சு தருவாங்க. ஏன்னா நார்ச்சத்து அதிகம், உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, சீரண சக்தி கொண்டது வந்து கருப்பு உளுந்து. நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி தான் கருவேப்பிலையும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை இப்போ போட்டுருவணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அது நல்லா வறுபட்டு கடக்கு முடக்குன்னு அந்த உளுந்து கடிக்கிற மாதிரி வந்த பிறகு கடைசியாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகம், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, சர்க்கரை நோயாளிகளுடைய சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டில் வைக்கும். அப்போ கருப்பு உளுந்து இந்த கருவேப்பிலை ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் எந்த அளவுக்கு சத்தான இட்லி பொடி அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, வறுபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் ஒரு மிளகாய் எடுத்து லேசாக வந்து நுணுக்கி பார்க்குறேன். அது நல்லா அப்படியே கரகரன்னு அந்த சவுண்ட், அந்த கிறிஸ்பி சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஒரு 75% வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, ரெண்டாக உடையுது பார்த்தீங்களா, ஏன்னா வெயிலில் நம்ம வைக்க போகிறதுல. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 75% வந்து உளுந்து வறுபட்டுருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். ஒரு ட்ராப் கூட நான் வந்து எண்ணெய் விடலைங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போகாதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த உளுந்துனால நம்ம நிறைய உணவுப் பொருட்கள் வந்து அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி இட்லி பொடிலாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இப்போ உளுந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இந்த மிளகாயும் சரி இந்த கருவேப்பிலையும் சரி நுணுக்கணும்னா சும்மா அப்படியே கரகரன்னு நொறுங்கும். அந்த உளுந்தை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கர கர கரன்னு கடுக்கு முடுக்குன்னு சத்தம் கேட்குது அப்படின்னா நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்தாச்சு. இது ஆறின பிறகு அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சோம் அப்படின்னா நமக்கு சூடான சுவையான சக்தி தரும் 2K இட்லி பொடி வந்து ரொம்ப ரெடிங்க. பொதுவாக வந்து இட்லி பொடி ஆகட்டும், ஊறுகாய் ஆகட்டும், நம்ம உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியெல்லாம் போட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதே சமயத்தில் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வந்து தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு, இதை வந்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சுவையான 2K இட்லி பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.